இந்தியா ஹெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து பிக் பாஸ் சீசன் 5 நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பற்றி, சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஆலிகேஷன்ஸை தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல நம்ம பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் அக்ஷரா ரெட்டி. ஸோ அக்ஷரா ரெட்டிக்கு வந்து கேரளா கடத்தல் வழக்கில் வந்து தொடர்பு இருக்கிறதாகவும், இந்த வழக்குக்கு அப்புறமா அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தன்னுடைய முகத்தை மாற்றிக்கிட்டாங்க, தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு தான் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த அலிகேஷன் என்ன அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். கடந்த 2013 கேரளா தங்க கடத்தல் வழக்கில் சம்மந்தப்பட்ட ஸ்ராவியா சுதாகரன் தான் இந்த அக்ஷரா ரெட்டி அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இந்த தங்க கடத்தல் வழக்கு தொடர்பாக அவங்க பேசின வீடியோக்கள் இப்போ சமூக வலைத்தளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் தங்க கடத்தல் வழக்கில் ஈடுபட்ட ஃபயாஸ் அப்படிங்கிற நபரை தன்னுடைய நண்பர் மூலியமாக தனக்கு தெரிய வந்ததாகவும், அதுக்கப்புறமா சிபிஐ தன்னை அழைத்து விசாரணை செய்ததாகவும், எனக்கு தெரிந்த தகவலை தான் சொல்லிட்டேன், தான் அடிக்கடிக்க துபாய் போகலை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கும் கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பாஸ்போர்ட்டை செக் பண்ண சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ செய்திகளில் வெளியே இருக்கக்கூடிய வீடியோவில் இவங்களுடைய பெயரை ஸ்ராவியா சுதாகர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் கடந்த 2019 நடந்த மிஸ் குளோப் வேர்ல்டு அப்படிங்கிற அழகி போட்டியில் அக்ஷரா அப்படிங்கிற பெயரில் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அக்ஷரா தங்க கடத்தல் விவகாரத்தில் சிக்கினதுக்கு அப்புறமா தன்னுடைய பெயரை மாற்றிக்கிட்டதாகவும், முகத்தை பிளாஸ்டிக் சர்ஜரி செய்திருக்கிறதாகவும் சமூக வலைதளத்தில் தகவல்கள் வெளியாயிருக்கு. ஆனால் இந்த பெயர் மாற்றம் பற்றி அக்ஷராவோட தோழிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூமராலஜி படி இந்த பெயரை அவங்க மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. அக்ஷரா இந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்து தன்னுடைய முகத்தை மாத்திருக்காங்களா, பெயரையும் வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் மாத்திருக்காங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போற கண்டஸ்டன்ட் நிருப். நிருப் வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி சீசன்ல பங்கேற்ற யாசிகாவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அண்ட் நிருப்பை பத்தி சோஷியல் மீடியாவில் என்ன போயிட்டு இருக்குன்னா, பிக்பாஸ் நிகழ்ச்சியில பங்கேற்று வந்ததுக்கு அப்புறமா யாசிகா அண்ட் ஐஸ்வர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நைட் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஒரு லைவ் வீடியோவை போட்டிருக்காங்க. அந்த லைவ் அப்போ நிருப் யாசிகாவை லிப் லாக் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இப்போ இது தொடர்பான வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. லைவ் வீடியோவில் குடிபோதையில் நிரூப் யாசிகாவை லிப்லாக் செய்ததா நெட்டிசன்கள் அவரை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்ட் நம்ம பார்க்க போறது பாவ்னி ரெட்டியை பத்தி. பாவ்னி ரெட்டி பிக்பாஸ் ஹவுஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறமா ரசிகர்கள் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. காரணம், அவங்களுடைய காதல் கணவர் தற்கொலை செய்துக்கிட்டு இறந்து போயிட்டாரு. ஸோ இதை பத்தி பாவ்னி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடந்த ஒரு கதை சொல்லட்டுமா டாஸ்க்ல பாவ்னி தன்னுடைய கணவருடைய இறப்பை பத்தி பேசியிருந்தாங்க. அப்போ அவங்களுடைய கணவர் தற்கொலை செய்துக்கிட்டதுக்கு அவங்களுடைய தவறான நடத்தை தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள சுத்தி வதந்திகள் பரவுனதாகவும், இதனால தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானதா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரை பிரிஞ்சு தான் ரொம்ப வாடுறதாகவும் குறிப்பிட்டிருக்க அவங்க, தனக்கு ரெண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு, ஆனா அதுல இருந்து தான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு டாஸ்க்குக்கு அப்புறமா பாவ்னிக்கு ரெண்டாவது திருமணம் நடந்துட்டதா சொல்லி சில புகைப்படங்கள் சமூக வலைத்தளத்தில் வைரலாச்சு. ஆனால் பாவ்னியுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய அவங்களுடைய சகோதரி இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஒரு பதிவை போட்டிருந்தாங்க. அந்த பதிவில் பாவ்னியும் அவங்களுடைய காதல் கணவரும் இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எதிர்பாராத விதமாக பாவ்னியோட கணவர் இறந்து போயிட்டாரு. இவருடைய இறப்புக்கு அப்புறமா பாவ்னி அவரை நினச்சி ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. தனிமையில வாடிட்டு இருந்த பாவ்னி சில காலங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை விரும்பினாங்க. அவர் கூட சேர்த்து வைக்க நாங்களும் ஆசைப்பட்டோம். ஆனா அவர் கூட பாவ்னிக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அலிகேஷன்ஸை பத்திலாம் பாவ்னி பிக்பாஸ் வீட்டுல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம். நாலாவதா நம்ம பார்க்க போறது அபிஷேக் ராஜா. சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரொம்ப சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்க ஒரு நபர் அபிஷேக் ராஜா. சோ இவரை பத்தி அவருடைய முன்னாள் மனைவி தீபா வெளியிட்ட ஒரு அறிக்கை அண்ட் வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். அபிஷேக்குடைய முன்னாள் மனைவி தீபா பேசியிருக்கக்கூடிய வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அபிஷேக் என்னை அடிச்சு கொடுமைப்படுத்தினாரு, ஒரு முறை கணவரை அடிக்க விட்டா மீண்டும் மீண்டும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, திருந்தவே மாட்டாங்க, முதல் முறை அடிக்கும் போதே நோ சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க.
அது மட்டும் இல்லாமல் அவங்க தன்னுடைய திருமண வாழ்க்கையில் ஃபிசிக்கல் வயலன்ஸ் அனுபவிச்சதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அபிஷேக் ராஜா அவங்கள அடித்து துன்புறுத்தின மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு மீம்ஸு ட்ரால்ஸ்ன்னு போட்டுட்டு இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் கட்டின மனைவியை அடித்து கொடுமைப்படுத்தி விவாகரத்து பெற வச்சுட்டு பிக்பாஸ் வீட்டில் நீலி கண்ணீர் வடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவரை ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது கானா இசைவாணி பற்றி தான். ஸோ இசைவாணி பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதும் ரசிகர்கள் கிட்டேருந்து அவங்களுக்கு ரொம்பவே வரவேற்பு இருந்துச்சு. பிகாஸ் ஒரு சாதாரண பின்னணியிலேருந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இசைவாணி போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இப்போது இசைவாணி தனக்கு திருமணமானதை மறைச்சிட்டு தான் சொல்லி சோஷியல் மீடியாவில் சில ஃபோட்டோஸ் வைரல் ஆகிட்டுருக்கு. கடந்து வந்த பாதை டாஸ்கில் இவங்களுக்கு திருமணமான விஷயத்தை பற்றி இவங்க பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா பாவனி ரெட்டி கூட தனியாக உட்காந்து பேசும்போது தன்னுடைய திருமண வாழ்க்கையை பற்றி அவங்க பேசியிருக்காங்க. இவங்களுடைய இந்த பேச்சுக்கு அப்புறமா இசைவாணிக்கு திருமணமான புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாச்சு. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் இவர் தான் இசைவாணியோட கணவரா, இவரை தான் இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை எழுப்பிட்டு இருந்தாங்க. கூடவே ஏன் இவங்களுடைய திருமண முறிவை பத்தி பிக்பாஸ் வீட்டுல பெருசா பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் பரவிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த வச்சு சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு. இந்த சலசலப்புக்கு அப்புறமா அவங்களுடைய தோழிகள் சிலர் அவங்களை பத்தி கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதன்படி 2019 ட்ரம்ஸ் கலைஞரான சதீஷ் அப்படிங்கிறவங்கள இசைவாணி திருமணம் செய்துட்டு இருந்திருக்காங்க. இந்த திருமணம் அவசர அவசரமா நடைபெற்றுச்சு, அதனால அவங்களுடைய வாழ்க்கை சரியாவே போகல. இவங்களும் அந்த வாழ்க்கையை எவ்வளவோ இழுத்து பிடிச்சாங்க, ஆனா அது கடைசி வரைக்கும் ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரு கட்டத்துல அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா ரெண்டு பேரும் கடந்த ஆண்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த விவாகரத்துக்கு அப்புறமா இசைவாணி ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்ததாகவும் அவங்களுடைய தோழிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பத்தி பேசினாலே அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருவாங்க. அதனால கூட பிக்பாஸ் வீட்ல இதை பத்தி ரொம்ப பேசாம இருந்திருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க பிக்பாஸ் நிகழ்ச்சியில பேசியிருப்பாங்க, எபிசோட்ல அதை கட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நேரம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை பற்றி சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கக்கூடிய சலசலப்பான விஷயங்களை பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா இந்தியா ஹெட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.